அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா வசலாத்து வசலம் அலா ரசூல்லா அன்புள்ள சோரலை சகோதரிகளே ரமதான் நோன்பு ஒன்று என்ற நிலையில் நான் இந்த பதிவை செய்கிறேன் அதாவது நாங்கள் ரமதானில் துவாக்களை பற்றி கொஞ்சம் படித்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் என்ற அந்த கருத்தில் முதலாவது இந்த நோன்பில் நான் செய்ய என்ன சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லும்போது நீங்கள் நினைப்பீங்க அது குரானில் உள்ள ஒரு ஓதல் தானே அதில் என்னத்த துவாவை பற்றி என்ன அதில் படிக்க இருக்குது உல மக்கள் சொல்லுவாங்க என்னென்றால் சூரத்துல் ஃபாத்திஹாட மெயின் தீம் அதை அது பேசுகிற அதை அதில் உள்ள மெயின் சப்ஜெக்ட் என்ன என்றாலே அது எஃதி நசுராத்துல் முஸ்தகீம் தான் அதோட மெயின் சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாம் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்றது தான் அதில் இருக்கிற மெயின் சப்ஜெக்ட் உண்டு அதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த இருக்கிறேன் என்னென்னால் அப்போ நாங்கள் அது எங்கட தொழுகை இல்லை அது அப்போ அது வந்து துவாத்தானே எங்களுக்கு நேரான பாதையை காட்டு அப்போ அந்த நேரான பாதையை கா விட்டு நாங்கள் கேட்குறதுக்காக அல்லாவோட எப்படி நடந்து கொள்ளணும் எப்படியெல்லாம் அவனை வாழ்த்தி புகழ்ந்து அவனை சந்தோஷப்படுத்தி அந்த இதை கேட்கணும் என்றது தான் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை இருக்குது சூரத்துல் ஃபாத்தியாவை நாங்கள் மிச்சம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளணும் ஒன்றே நண்டால் அது ஏ ஒரு அல்லாஹ் அல்லவுதாலாவை நாங்கள் சுகான் அல்லான்னு சொல்கிறோம் எல்லாம் வீணான எதையும் செய்கிறவன் இல்லை மிகவும் தூய்மையானவன் சொல்கிறோம் அந்த வகையில் சூராத்துல் ஃபாத்தியா எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு முப்பது தடவைகளுக்கு தடவைகள் ஓதுகிற அளவுக்கு எங்களுடைய வா ஒரு நாள் வாழ்க்கையிலையும் அமைக்கப்பட்டிருக்குது ஃபர்லு தொழுகையில் ஒவ்வொரு முறையும் ஓதணும் அது கடமை அதாவது சல்லா அல்லூஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க லா சலாத் அலிமல்ல பிஃபாத்திஹாத்தில் கிதாப் அதாவது இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதாத என் ஓதாதவருக்கு தொழுகை நிறைவேறாதனு அப்போ நாங்கள் ஒவ்வொரு அக்காத்துலேயும் தொழு வகையில் பதினேழு முறை நாங்கள் சொல்கிறோம் அடுத்தது சுண்ணத்து தொழுகை என்ற வகையில் பத்து ரக்காத் அடுத்தது வித்திரு மூன்று ரகாத் பதிமூண்டு அதுலேயும் நாங்கள் சொல்கிறோம் அப்போ முப்பது காலை மாலை அவுராதுகள்லையும் சொல்கிறதாக வந்திருக்குது அப்போ முப்பத்தி ரெண்டு தூங்க போகும்போதும் நாங்கள் ஓதணும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முறை ஓதுறதுக்கு குறைஞ்சது அப்படி ஓதுறதுக்கான ஏற்பாடு அமைப்பு இந்த ஷரியாரில் இருக்குதுண்டா அப்போ அந்த சும்மா சும்மா ஓதிட்டு முடிக்கிறதாக இருக்கக்கூடாது அதனால் அதை கருத்தை விளங்கி அதில் மிக உளப்பூர்வமாக நாங்கள் ஓதும் போது தான் அதுக்குரிய கூலி அல்லாஹால தரோம்

மெசேனி குரான் சுரத்துல் ஹைஜரில் எண்பத்தி ஏழாவது வசனம் நாங்கள் உங்களுக்கு குரான் மகத்தான குரானையும் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஏழு வசனங்களை கொண்ட ஒரு சூறாவையும் தந்திக்கிறோம் என்று குரானில் வருது இப்போ அதை தான் சொல்லா வலி செல்ல விளக்கப்படுத்தும்போது இப்படி சொல்கிறாங்க என்னண்டா அதாவது சொல்கிறாங்க வல்லது இன்எஃப்சிபிஎதிகி யாருடைய கையில் எனது ஆத்மா இருக்குதோ அவன் மது மீது சத்தியமாக அதாவது தௌராத்திலோ இஞ்சிலோ ஜபூரிலோ ஃபுர்கானிலோ ஃபுர்கானது குரானிலோ இறக்கப்படாத திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஒரு சூறாக எனக்கு தரப்பட்டிருக்குது என்று அப்போ என்னென்றால் அப்போ ஃபுர்கானில் குரானில் இறக்கப்படாததுன்றால் அப்போ குரானை தனியாகவும் சூரத்துல் ஃபாத்தியாக ஒரு தனியான ஒரு என்டிட்டியாகவும் இந்த சூழலாக சொல்கிற அளவுக்கு இந்த சூறாக முக்கியத்துவப்பட்டதாக இருக்குது எனவே அதை நாங்கள் சரியாக உள்ளத்துக்கு எடுத்து அதிலிருந்து உரிய பயனை பெற்றுக்கொள்ளணும் என்று இருக்குது அப்போ இதை எப்படி இந்த அமைக்கப்பட்டிக்குதுன்றா இதை ஒரு ந ஒரு நாலு அமைப்பில் நீங்கள் வேலை கொள்ளலாம் நாலு இதை ஏழு வசனங்கள் தான் என்றாலும் இதை நாலு ஸ்டெப்ஸில் நாங்கள் வேலை கொள்ளலாம் ஒன்றும் அவர் அடியான் அல்லாவை புகழ்கிறான் அதை எப்படி புகழான்ன்றா அலமதுல்ல எல்லா புகழும் அல்லா ஓகே ஏன் எல்லா புகழும் அல்லாவுக்கு அதை புகழ்கிறதுன்றது வந்து அவனை ஒன்று இருக்குது அடுத்தது போற்றுதுன்ற நீ வந்து பெரிய ஹால் என்று ஏற்றுக்கொள் அடுத்த நன்றி உணர்வோடு அதை மென்ஷன் பண்ணுற அப்போ எங்கன்னா சும்மா நூமன் அலி அவருடைய அவர்ட இதில் சொல்லுவார் நாங்கள் யாரையும் புகழ்வோம் இப்படித்தான் ஒருத்தர் இதை கண்டுபிடிச்சாரு ஆனால் அவரை எங்களையும் நாங்கள் ரிலேட் பண்ணி கொள்ள மாட்டோம் இன்னொத்தர புகழ்வோம் வந்து அவர் எங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தந்திருந்தால் நாங்கள் அவரை புகழ்வோம் அப்போ அவரை நாங்கள் ஒரு நன்றியோட புகழ்கிறோம் இப்போ இந்த ரெண்டும் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது என்றது அவனும நரிக்கான்னு சொல்லுவார் அப்போ அப்போ நாங்கள் வந்து அல்ஹம்துல்லா அல்லாக்கே புகழில்லாமன்று புகழ்கிறோம் உணர்வோடு அதை சொல்கிறோம் சொல்லும் போது அதுக்கான காரணத்தை அது அந்த சூறாவில் வைக்கப்பட்டது ஏன் அல்லாஹ் அவ்வளோ புகழுக்குரியவன் தான் ரப்புல் ஆலமீன் அவன் இந்த எல் பிரபஞ்சத்தை படைச்சவன் ஆலமண்டா பிரபஞ்சம் ஆலமீன் என்று வந்து ப படற்கையில் வந்து இப்போ மனித உலகம் கிருமிகள்ட உலகம் தாவர உலகம் இப்படின்னு எடுத்து பாருங்கள் எத்தனை உலகம் இருக்கும் அப்போ இது எல்லாத்தையும் ஒழுங்காக படைத்து அதை நிர்வகித்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதை பாதுகாத்து வர்றான் அப்போ அவன் ஆலமீன் பிரபஞ்சத்தின் இறைவன் ரெண்டாவது அவன் இறக்கம் உள்ளவன் அப்போ அந்த இறக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த பிரபஞ்சத்தை அவன் நிர்வகிக்கிறான் இது ரெண்டாவது மூணாவது மாலிக்யோமிதீன் மறுமை நாளின் அதிபதி அப்போ அவன் உள்ளவனாக இருக்கிறதன் காரணமாக அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே நியாயம் இல்லையே ஏழில் பணக்காரன் இருக்கிறாங்க அந்நியாயம் செய்யப்பட்டவங்க அந்நியாயம் செய்கிறவன் இருக்கிறாங்க பல அப்போ நியா இந்த உலகத்து அமைப்புக்கு நேச்சருக்கு அது அப்படி தான் இருக்குது அப்போ எல்லாம் உள்ளவனே என்ற வகையில் நீதியானவனே எனவே மாளிக்கு மறுமைய நாளை அமைச்சு இந்த ஒரு இந்த அன்ஃபேரான இந்த செட்டப்பை அல்லாத்தால் அங்கே மருமை நாள் அதை சோர்ட் அவுட் பண்ணுவான் அநியாயம் செய்யப்பட்டவங்களுக்கு கூலி கொடுப்பான் வறுமைப்பட்டவங்களாக இருந்தால் அதை பொறுமையாக இருந்த இருந்திருந்தால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூலி கிடைக்க இருக்குது இப்படி அவன் இறக்கமுள்ளவனாக இருக்கிறதால மறுமை நாள்ட அதிபதியாகவும் இருந் இருக்கிறான் அப்போ இந்த எல்லா இந்த மூன்று காரணங்களால் அல்லாக்கே புகழெல்லாம் என்ற அல்லாவை புகழ்கிற நிலையில் எனவே இந்த பண்புகள் எல்லாம் கொண்டு இறைவனே உனக்கு அடிபணிந்து தான் என் வாழ்க்கை என்று அவன் அந்த அடியான் புறனப்படுத்தினான் ஐயா கன அபுது உனக்கு மட்டும்தான் நான் வழிபட்டு வாழ்வேன் உனக்கு மட்டும்தான் நான் சிறஞ்சாய்ப்பேன் உன்னை மட்டும்தான் என் கடவுளாக இறைவனாக ஏற்றுக்கொள்வேன் ஐயா கன உன்னால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய ஏலும் என்று நான் நம்புவேன் உன்னுடன் தான் உதவி தேடுவேன் என்று அல் அவனை அவன் தகுதியை அந்த அடியான் புறகடனப்படுத்துகிறான் புறகடனப்படுத்தின நிலையில தான் இதற்காக அவனுக்கு அல்லாஹ் அடிபணிந்து நல்ல முறையில் வாழ்ந்து முடிக்கிறதுக்கு தனக்கு உதவி செய்யும்படி தான் இப்போ கிட்ட அவன் கேட்குறான் எதின முஸ்தகீம் முஸ்தகிம் எல்லாம் எனக்கு என்ன நேரான பாதையின் பால் வழிகாட்டு அதை இன்னும் அதை கிட்டேயே அவன் சொல்கிறான் சுராதல் லதீன நாம் அலைகின் வரலாற்று நெடுகிலும் நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ யாரோட நீ இறக்க மாறாயோ யாரை தொடர்ந்து நீ சரியான பாதையில் வழிகாட்டி விட்டாயோ அந்த பாதையில் என்ன நடத்திடு ஆள்லாம் மகதூபி மக்தூபி அழகியும் வளர்ந்தாளேன் அதாவது நீ ஒன்றை கோபத்துக்குட்பட்டவங்களோ வழிகட்டு போனவங்களோ அந்த பாதையில் என்ன நடத்திடாத நடத்திடாதேயா அப்போ செல்லால சொன்னு சொன்னாங்க அது கேட்கப்பட்ட போது கோபத்துக்குட்பட்டவங்க யூதர்கள் என்றும் வழிகட்டு போன கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க அப்போ யூதர் சமூகத்தில் பிரதானமான பண்புன்னு சொல்லுவாங்க எடமெண்ட் அதாவது அவங்க தெரிஞ்சு கொண்டே மாறு செய்கிறது அப்போ அதாவது உள்ள மிருகி பூணாக்கள் அவங்க வந்து உள்ளம் சாஃப்ட் இல்லாத இந்த அந்த மாதிரி எடமெண்ட்டாக இருக்கிறது பெருமையோட ஈகோயிஸ்டிக்காக இருக்கிற அதுதான் யூதர்களோட பண்புன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களை சொல்லுவாங்க வழிகட்டு போனேன்னா அறிவீனம் அப்போ ரெண்டு காரணங்களால் மனிதர்கள் வ இதாகி போகலாம் அல்லாட கோபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வழிகட்டு போகலாம் ஒன்று அதாவது எரகன்சி ஈகோயிஸ்டிக் ஆகிக்கிறது அதாவது தற்க்பருமை உள்ளவங்களாகவும் வேறவங்களோட கருத்தை மதிக்காதவங்களாகவும் எனக்கு நான் இன்னேபிள் எனக்கு இயலாது அல்லாதான் எனக்கு காட்டணும் அல்லாட அருள் வேணும் இது மாதிரியான ஒரு ஹம் ஹியூமிலிட்டி ஒரு ஒரு பணிவு இல்லாத நிலைமை இருந்தால் எங்களுக்கு இதாக தவறி போக சான்ஸ் இருக்குது அதே மாதிரி யூ கிறிஸ்தவர்கள்டு இருந்தால் அதாவது இக்னோரன்ஸ் அறியாமையாலையும் இதாக தவறி போக சான்ஸ் இருக்குது எனவே இந்த ரெண்டு பண்புகளும் எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது என்று சொல்லுவாங்க எனவே இந்த பின்னணியில் தான் சூரத்துல் ஃபாத்தியா வந்து அந்த ஓதச்சில் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வாரத ஒரு இதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ளுன்றா ரசூல் சொல்கிறாங்க அல்லவுதாலா சொல்கிறதாக ஹதிஸ் வருவது என்னென்றா கசம்து சலாத் பைனி வபைநா அப்தி அதை அப்படின்ண்டா நான் தொழுகை தொழுகை என்று இந்த ஹதீஸில் வருவது ஆனால் சூரத்துல் ஃபாத்தியா தான் அது சூரத்துல் ஃபாத்தியாவை நான் எனக்கும் என்ற அட் அப்துக்கும் அடியானுக்கிடையில் ரெண்டாக பிரித்து கொண்டேன் வலி அப்தி மாசால் எனது அடியான் கேட்டதை நான் ஒன்று கொடுப்பேன் அப்போ எனது அடியான் அல்ஹமதுல்லாஹ் ஆலமீன் என்று அவன் சொன்னான் இந்த பிரபஞ்சத்தின் புகழெல்லாம் புகழெல்லாமென்று சொன்னான் அப்போ அல்ல சொல்கிறான் கல்லவ் தால ஹம ஹமித நீ அப்தி எனது அடியான் என்ன இந்த புகழான்னு பாருங்கன்ட்டு ஒய்தா கால அஹ்மான் ரஹீம் அடியான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புள்ளவனேண்டு அவன் சொன்னான் கல்லவ் தால அப்போ எல்லாம் சொல்கிறான் மஸ்னா அலை அப்தி எனது அடியான் இதை பாருங்கள் என்னை புகழான் என்று வயதா காலமே அலிக்கியவும் இத்தீன் அப்போ என் அடியான் மருமை நாளின் அதிபதியே அவன் சொல்லும்போது கால மஜ்ஜதனி அப்தி இதை பாருங்கள் என் அடியான் என்னை ஸ்தோத்திரம் படுத்துகிறான் என்னை பெருமைப்படுத்துகிறான் என்று சொல்கிறான் அப்போ ஈயாக்க வைதா கால ஈயாக்கனை அபுதுவ ஈயாக்கனை ஸ்தாயின் உன்னே நான் உங்கள் வணங்குகின்றோம் முன்னுடைய நாங்கள் உதவி தருகின்றோம் அப்படி அப்படி சொல்லும் போது எல்லாம் சொல்கிறான் கால ஹேத பைன அப்தி சரியா அதாவது இது தான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையில் உள்ள விஷயம் அதாவது அவன் என்ன வணங்கணும் என்ட்ட உதவி கேட்கணும் அதுதான் எனக்கு அவனுக்கு இடையிலான தொடர்பு என்ன அவன் க இறைவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறது அப்போ எப்போ அடுத்ததாகவே இது முஸ்தகீம் முஸ்தக்கிம் இறைவனே எனக்கு வழிகாட்டு சராத்தல்லதீன் ஆம்த அலகிம் நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அந்த பாதையை காட்டு கைருல் மக்தூப் அலஹிம் வலஉதா லீன் உனது கோபத்துக்கு உட்பட்டவர்கள் வழிகட்டு போன அந்த பாதையில் அல்ல என்ற அந்த அடியான் சொல்லும்போது അപ്പം അള്ളാഹു താഴെ നമുക്ക് അലി ആപ്തിലി ആബുദ് മാ അപ്പം അവൻ എന്ന ഇരവന ഏറ്റക്കൊണ്ട നിലയിലെ കൈസിലെ എനിക്ക് വഴികാട്ടും ബി കേറാൻ ഹാദ അലി ആബുദി அவன் அவன் அது அந்த வழிகாட்டல் அவனுக்கு கொடுக்கப்பட இருக்குது ஒரு யாபதி மாதம் அல்ல எந்த அடியான் எதை கேட்டானோ நான் அதை கொடுக்குறோம் தூக்கி இப்போ ரெடி ஆகிறான் அப்போ நாங்கள் தொழுகையில் நின்று ஓதும்போது நாங்கள் இப்படியான மனதோடு நாங்கள் ஓதும் அலமதுல்லா ஆலமீன் இறைவனை உனக்கே என்று சொல்ல சொல்ல பல்லவத்தால் என்ன நோக்கி சொல்கிறான் மழக்கு மரங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறான் போல் எனது அடியான் என்னை புகழ்கிறான் பாருங்கள் அர் ரஹ்மான் ரஹீம் நான் சொல்ல சொல்ல நான் நினைக்கணும் அல்லஹ்லா மலக் மலாம் சொல்றான் என்ன பத்தி சொல்றான் போல என்ன என் அடியான் இதை பாருங்க புகழ்ந்துட்டான்ண்டு ஆஹ் மாளிகின் என்ன ஸ்தோத்திரப்படுத்துறான் என்று எல்லார்ட்டையும் சொல்றானே ஐயாக்க நான் அபூது உண்டைய வணங்குற இந்த அல்லாஹ் அல்லாஹாலா சொல்றான் ஆஹ் அவனை என்ன இறைவனாக ஏற்றுக்கொண்டுட்டேன் சொல்றானே இஹ் நஸ்ராத் அல் முஸ்தகிம் எனக்கு வழிகாட்டியா இல்லாண்டு அப்போ நாங்கள் செல்ல செல்ல நாங்கள் நினைக்கணும் என்னான்டா அல்லா சொல்கிறான் ஓகே நீ என்னை ஏற்றுக்கொண்டு என்ன புகழ்ந்த நிலையில் நீ என்ற வழிகாட்டல் கேட்குறாய் என்ன சரியான பாதையில் நின்று நிலைக்கு உதவி கேட்குறாய் அது உனக்கு தான் அதை நான் உனக்கு தர இருக்கிறேன் என்று இதோ அல்ல எனக்கு சொல்கிறான் என்ற இந்த உணர்வோடு அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை நாங்கள் ஓதணும் எனவே சூரத்துல் ஃபாத்தியாண்டது அந்த இஹ் நஸ்ராத் முஸ்தகீம் எங்களுக்கு வழிகாட்டி ஆகலாம் என்று கேட்டது தான் அதில் வர்றது என்னைய வழிகா இவ்வளோ அல்லா இவ்வளோ புகழ்ந்து முடிச்சுட்டு கடைசியில் கேட்குற அந்த மெயின் விஷயம் இது தான் எங்கள் சுகத்தை தாண்டும் இல்லை எனக்கு சல்லிய தாண்டும் இல்லை எனக்கு செல்வதில்லை ஒன்றுமில்லை எனக்கு வழிகா வழிகாட்டல் கிடச்சிட்டா ஒவ்வொரு அம்சத்தோடு எப்படி நடந்து கொள்வது என்னோடய ஃப்ரெண்டோடு எப்படி நடக்கிறது உம்மாவோடு எப்படி நடக்கிறது ஒரு எதிரியோடு எப்படி நடக்கிறது உலகத்தில் ரோட்டில் எப்படி செய் போகிறது எப்படி அந்த அதுக்கான சரியான ஒரு இன்ஸ்பிரேஷனும் பின்னணியும் அறிவும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டா அவனோட வாழ்க்கை தெளிவான அடிப்படையில் அமைஞ்சிருக்கும் எனவே இந்த விஷயத்தை நாங்கள் கொள்வோம் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வரல் செய்யட்டும் வலகம்துல்லா அபுல்ல